வணக்கம். மெட்ராஸ் ஹை ரெக்ரூட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர் போன்ற பணிகளுக்கு நேற்று தேர்வு நடைபெற்றது. அதில் பார்ட்டிக்கான தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்சர் கீ தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 20 மார்க் மேலே 20 அண்ட் 20 அப்போ எடுத்தால் போதும். ஸோ நீங்கள் பாஸ் தான், ஆனால் வந்து இந்த மார்க்கை வந்து உங்கள் ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் தமிழில் வந்து எந்தளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் எவல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்கள். ஆன்சர் வந்து பி. படித்த மாணவன் இலக்கண குறிப்பு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. பேரச்சம் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, படித்த இத்து கூட்டலா அப்படின்னு முடிஞ்சாலே அது பேரச்சம் தான். படித்த மாணவன் இலக்கண குறிப்பு வந்து பேரச்சம். வளர் தமிழ் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து வினைத்தொகை தாங்க. சரிங்களா, வளர் தமிழுக்கான இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை தான். ஸோ அதுவும் ஆன்சரு. இங்கே தவற வந்து நான் இண்டிகேட் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்து வந்து என்று இருள், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்றிருள் சி. ஆன்சர் வந்து சி. கீழ் வருவனவற்று ஈரறிவு உடைய உயிரினம் எதுனா சிப்பி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். ஆன்சர் வந்து ஏ. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்திய தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் ஆலங்குடி சோம். ஆன்சர் பி. பொறுத்துக்கு 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. கவிஞர் தமிழ் ஒளி வந்து பார்த்திங்கன்னா வீராயி, கந்தர்வன், கொம்பன், வைரமுத்து, கள்ளிக்காட்டு இதிகாசம், பாலிதாசன், குடும்ப விளக்கு. அப்போ ஆன்சர் வந்து 8க்கு வந்து சி. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாத இணைனா சந்த கவிமணி, தமிழகனார். ஸோ ரெண்டு தான் வந்து பொருந்தாத இணை. தமிழ் தென்ற திருவிக்கா, பாட்டுக்கூறு புலவன் பாரியார், மொழி ஞாயிறு பெருஞ்சித்தனார். இதெல்லாம் கரெக்டு. பொருந்தாத வந்து சந்த கவிமணி, தமிழகனார். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் யார்னா நா பிச்சைமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் நா பிச்சைமூர்த்தி. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும். தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கிறதுனா தர்மபுரி. பி. சேரர்களின் தலைநகரம் முசிறி. ஸோ நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே பண்ணியிருப்போம். நம்ம சேர சோழர் பாண்டிகளோட தலைநகரம் மீன்குடி என்னென்ட்டு. ஸோ முசிறி, ஓகேங்களா, சேரர்களின் தலைநகரம் முசிறி என்றும் அழைக்கப்படுகிறது. பாரத ரத்ன விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1988. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். திராவிட மொழிகளின் ஒப்பிலுகள் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்கு தரப்படும் என்று கூறியவர் வந்து பெரியார். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. தென்னகத்து பெருநாள் சென்று அழைக்கப்படுபவர் யார்னா அறிஞர் அண்ணா. ராமானுசர் எந்த கோயில் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் கோயிலில் தான் பண்ணியிருக்காரு. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். 22. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் வந்து புறநானூறு. சூடி கொடுத்த சுடகரியான ஆண்டாள். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6. சிலம்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுவதும் வலு எனப்படும். அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து அறியா வினா. குறிஞ்சி நிலத்திற்கு சிறுபொழுது யாமம். நாட்டை கைப்பற்ற எந்த மாற்றுன்னு போரிடும்போது வீரர்களை சுடும் டேஸ் பூவான காஞ்சிப்பூ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பெருஞ்சித்தனால் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், மகப்பு வஞ்சி. 36. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. எழில் முதல்வன் வந்து இனிக்கும் நினைவுகள், பாரதியார் பாஞ்சாலி சபதம், அதிவீரமா பாண்டியர் காசி காண்டம், கு அழகிரி சாமி வந்து வெற்றி பெறுக்க தான் பொருந்தாத இணை தவறானது கூட. தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து வீரமா முனிவர்.
தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர். அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கரகாட்டத்தின் துணையாட்டமாக காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. சேகரம் என்பதின் பொருள் என்னென்னா கூட்டம். வாலினர் தமிழ் சொல் வந்து தன்னார்வலர். ஹீரோ ஸ்டோன் என்ற தமிழ் சொல் வந்து நடுகள். தமிழில் சொல் என்பதற்கு மொழி என்று பொருள். ஹோமோகிராஃப் வந்து தமிழ் சொல் தருகனா ஒப்பெடுத்து. பாண்டிய நாட்டின் ஏரி எவ்வாறு அழைக்கின்றன கண்மாய். சனி நீராடி என்று கூறியவர் ஔவையார். இந்து ஏவுகணை நாயகன் என போட்டப்படுபவர் அப்துல் கலாம். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து டிரைவர் எக்ஸாமுக்கும் அப்படியே கேட்டிருந்தாங்க, இதுக்கும் அப்படியே கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க தான் அடையாரில் வந்து 1852 வந்து புற்றுநோய் மையத்தை கட்டினாங்க. இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் மையம் இப்போ யார் ஏற்படுத்தினா அப்படின்ட்டு டிரைவர் எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் ஸ்கூல் புக்குலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக தான். மேக்ஸிமம் 6-8 ஏகப்பட்டது கவர் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து தமிழ் எவ்வளோ தூரம் ஸ்டஃப்பாக இருக்கீங்க, உங்கள் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்றைக்கி மதியத்துக்குள்ளே வந்து பான்பி ஆன்சர் கீ வித் மேக்ஸோடு நம்ம ரிலீஸ் பண்ணுறோங்க. ஸோ கொஞ்சம் மேக்ஸ்க்கு மட்டும் சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மதியத்துக்குள்ளே பார்ட்பியோட நம்ம ஆன்சர் கீ வந்துடும். நம்ம வந்து தொடர்ச்சியாக ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு நம்ம காணொலியில் பண்ணிட்டு வரோம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஸோ வருகின்ற மாவட்ட நீதிமன்றங்களுக்கு படிக்கிறதா இருந்தால் ஸோ நம்முடைய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேக்கேஜ் ஆன்லைன் கிளாஸ் வந்து பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்க வந்து டிஸ்பிளேக்கு வாட்ஸ்அப் சாட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.